என் மாந்தவர்களே, ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பதிவு நான் ஆங்கிலத்தில் பதிவேற்றம் பண்ணியிருந்தேன். அந்த பதிவு எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக இதை தமிழில் நான் பண்ணுறேன். பல இடங்களில் நான் சுய முன்னேற்றத்தை பற்றி நிறைய வகுப்புகள் எடுக்கிறேன், பேச கூப்பிட்றாங்க. பல பள்ளிக்கூடங்களுக்கு போகிறேன், பல கல்லூரிகளுக்கு போகிறேன், பல நிறுவனங்களுக்கு போகிறேன். பல இடங்களில் என்னை ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது என்னென்னா, சார் நான் இப்போது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன், அந்த கம்பெனிலேயே நான் கண்டினியூ பண்ணலாமா, இல்லை வேலையை விட்டுட்டு சொந்தமாக தொழில் துவங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது வந்து பெரிய எம்பிஏ படித்து எக்ஸிக்யூட்டிவாக இருக்கவங்க மாத்திரம் இல்லை, சாதாரணமாக ஒரு டிரைவரே இருக்கார், ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் இருக்கார், இல்லை ஒரு டாக்ஸி ஓட்டுறாரு, அவர் யாருடைய ஆட்டோ ரிக்ஷாவையோ வாங்கி யாருடைய டாக்ஸியோ வாங்கி ஓட்டுறார். அவருக்கு ஆசை வருது, நான் வந்து ஏன் தொழில் முனைவர் ஆகக்கூடாது, ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். பெரிய பெரிய நிறுவனங்களில் வரும்பொழுது ஒரு 40 இயர்ஸ் 40 வயசு இருக்கும்பொழுது ஒரு பெரிய ஒரு ஒரு டைலமான்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ஒரு சூழலில் வரும். வேலையில் இருக்கலாமா, சொந்தமாக தொழில் துவங்கலாமா? முன்னெல்லாம் எப்படி பழக்கம் அப்படின்னா, ஒரு வேலையில் சேர்ந்தாச்சு அப்படின்னா செக்யூரிட்டின்னு உண்டு, பாதுகாப்பு. வேலையில் சேர்ந்து நமக்கு பணி நிரந்தரமாகிடுச்சு, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா 58 வயசு வரையில் நம்ம அதில் பணி செய்யலாம் என்ற ஒரு நிரந்தர தன்மை இருந்தது. இப்போ இல்லை, அதுதான் உண்மை. ஏன் இல்லைன்னா, போட்டி அதிகமாக போச்சு. வியாபார சந்தையில் போட்டி, நம்ம ஒரு பொருளை கொண்டு வந்தோம்னா ஒரு நிறுவனம், அதுக்கு போட்டியாளர்கள் அதை விட சீப்பாக, அதை விட பெட்டரான ஒரு பொருள் வந்துடுது. முன்னெல்லாம் ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அதுக்கு போட்டியே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபியட் காரு, அம்பாசிடர் காரு, கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளில் அவங்களுக்கு போட்டியே கிடையாது. மாருதி வர வரையில், மாருதி கம்பெனிக்கு போட்டியே கிடையாது. ஹோண்டா வர வரையில், மாருதிக்கும் ஹோண்டாக்கும் போட்டியே கிடையாது. ஹுண்டா வர வரையில், இப்போ ரோட்டில் போய் பாருங்கள், அடுத்து அடுத்து போகக்கூடிய கார்கள் ஒரே பிராண்டாக இருக்காது, ரைட்? அதே மாதிரி லாரி, டெல்கோ, அசோக்ல விட்டால் லாரிகள் கிடையாது. இன்றைக்கி ரோட்டில் இருந்து பாருங்கள் எத்தனை விதமான கார்கள் போகுது. அது மாதிரி நேரத்தில் ஒரு நிறுவனத்தினுடைய செக்யூரிட்டி இருந்துச்சு. ஏன்னா அவங்கள விட்டால் வேறு கார்கள் கிடையாது, அவங்கள விட்டால் வேறு லாரி கிடையாது. அதனால் நிரந்தரம், கம்பெனி நிரந்தரம். ஏன்னா அவங்க கஸ்டமர்ஸுக்கு வேறு வழி கிடையாது. கம்பெனி நிரந்தரம்ன்றதுனால நாம் இல்லாமல் நிரந்தரம், அங்கே வேலை பார்க்குறவங்களாம் நிரந்தரம், அவங்க செய்கிற வேலை அதுதான் முடியும், அதுக்கு மேலே முடியாது என்ற தன்மை. ஆனால் 1991 பிறகு எல்பிஜின்னு சொல்லுவாங்க, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் வந்ததுக்கு பிற்பாடு போட்டி அதிகமாக போடுது. இன்றைக்கி ஒரு கம்பெனி அடுத்த வருஷம் நிற்குமா நிற்காதான்றது கம்பெனி முடிவு பண்ணாது, கஸ்டமர்கள் முடிவு பண்ணுவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம யோசனை பண்ணோம். ரெண்டாவது பரிமாணம் என்ன அப்படின்னா, இந்தியா இஸ் எ குரோயிங் எக்கானமி, வளரும் பொருளாதாரம் சொல்லுவாங்க. அடுத்த 3 ஆண்டுகளில் இந்தியாவுடைய ஜிடிபி $5 trillion எக்கானமியை தொடுன்னு சொல்கிறாங்க. இது அரசியல் கட்சிகள் மாத்திரம் சொல்லலை, அரசியல்வாதிகள் மாத்திரம் சொல்லலை, உலக வங்கியே சொல்லுது. சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா இந்த உலக பட்டியலில் ஜிடிபியில் 7வது ரேங்கில் இருந்தோம். நம்ம அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம 5வது ரேங்க் வந்தாச்சு. நமக்கு மேலே ஜெர்மனி, நமக்கு அதுக்கு மேலே ஜப்பான், அப்புறம் சீனா, அதுக்கப்புறம் அமெரிக்கா இருக்குது. அடுத்த 2 ஆண்டுகளில் நம்ம ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளிடுவோம், அப்புறம் ஜப்பானை பின்னுக்கு தள்ளிட்டு 2வது இருக்கக்கூடிய சீனாவுக்கு நிகராகவோ அதுக்கு மேலேயும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய தொழில்கள் எல்லாம் வரப்போகுது. ஸோ இட்ஸ் அ க்ரோயிங் எக்கானமி. அது மட்டும் இல்லை, உலகிலேயே மிக குறைவான வயதில் இருக்கவங்க இந்தியர்கள். நம்முடைய ஆவரேஜ் ஏஜ் 25-28 அப்படின்றாங்க. அதே ஜப்பானினுடைய வயது கிட்டத்தட்ட 38 வயசுன்றாங்க.
ஸோ இளமையான ஒரு வயது, வளரக்கூடிய ஒரு எக்கானமின்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் டாக்ஸியில் போகிறாங்களா இல்லையா, இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் டெலிவிஷன் இருக்கா இல்லையா, இன்றைக்கி நிறைய பேரில் ஏசி இருக்கா இல்லையா, அதுக்குன்னு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆள் வேணுமா இல்லையா, ரைட். இப்போ யார் பஸ்ஸில் போகிறாங்க, ரொம்ப குறைவு. பஸ்ஸில் போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை, குறைவான மக்கள். இன்றைக்கி ஒரு நாலு பேர் சேர்ந்து எனக்கு சென்னைக்கு போகிறோம் அப்படின்னா 2500 பரவாயில்லம்மா நம்ம சேர்ந்து போயிட்டு வந்துடலாம் என்ற அளவிற்கு ஒரு டிஸ்போசபிள் இன்கம் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்குது. அதனால் தொழில் முனையலாம். ஆனால் இது வந்து திடீர்னு நம்ம எடுத்தே கவுத்தேன்ட்டு வேலையை விடணும்னு நான் சொல்லலை. இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. எப்போ நம்ம தொழில் துவங்கலான்னா, எனக்கு ஒரு துறை தெரியும், அந்த துறையில் ஒரு பொருள் என்னால் உற்பத்தி பண்ண முடியும், அல்லது அந்த துறையில் ஒரு சேவையை என்னால் செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், கைமுறுக்கு எடுத்துக்கோங்களேன், நான் கைமுறுக்கு செஞ்சு அதை பேக் பண்ணி நான் என்னால் விற்க முடியும் அப்படின்னா, இன்றைக்கி ஈட்டிங் அவுட்சைடு அதிகமாக போயிடுச்சு. நம்ம உற்பத்தி பண்ணி பல சிற்றுண்டி சாலைகளுக்கு நம்ம கொடுக்கலாம். இல்லை ஒரு டீச்சரே இருக்கான்னு வச்சுப்போமே, டீச்சர்ப்ரினர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆண்டர்ப்ரினர்ஷிப் அப்படின்னு அடுத்த தொடர்பான டீச்சர்ப்ரினர்ஷிப். நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் வேலை பார்க்குறோமா அப்படின்னா, இல்லை எனக்கு கணக்கில் நான் நல்லா சொல்லிக் கொடுக்க முடியும், நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியும், அதை நான் ப்ரோபகேட் பண்ண முடியும், அதன் மூலமாக ஆன்லைன் டியூஷன் எடுக்க முடியும் அப்படின்னா, இன்றைக்கி உலகெங்கிலும் இருக்கக்கூடியவங்க அதை கேட்குறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நான் தமிழ் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, உலகத்தில் பல இடங்களில் தமிழ் கற்றுக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, ஆனால் ஆள் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. பாட்டு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், எங்கன்னா அந்த துறையில் எனக்கு நாட்டம் இருக்கிறது, அந்த சர்வீஸை நல்லா பண்ண முடியும்னு ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு துறை இருக்கிறதா, அந்த துறையில் உங்கள்கிட்ட ஒரு பொருள் இருக்கிறதா அல்லது ஒரு சேவை இருக்கிறதா, இது நோட் பண்ணிக்கோங்க. ஐ ஹாவ் சம்திங் டு ஆஃபர். அதோட தொடர்புது அது மற்றவங்களுக்கு தேவைப்படுதான்னு யோசனை பண்ணணும். சரி, நான் கைமுறுக்கு பண்ணி கொடுக்குறேன், ஆனால் தேவையே இல்லைன்னா, அது உங்களுக்கு தேவைப்படுது, என்னால் முடியும், அதனால் கொடுக்குறேன், அதில் தொழில் முனைவராக வரலாம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பரிமாணம். இன்னொரு பரிமாணம் எங்கிட்ட இருக்கு, ஆனால் அதை வாங்கி கொள்வதற்கு ஆள் இல்லைன்னா நம்ம நாலு பேர்கிட்ட சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஹிந்தி டீச்சர், எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுக்க முடியும், ரைட். ஆனால் சந்தேகம் இருக்குது, எனக்கு என்னுடைய ஹிந்தி கிளாஸ் யாருன்னா அட்டன் பண்ணுவாங்களா அப்படின்னா, யூடியூப்னு ஒன்று ஆரம்பித்து பல பேர்களுக்கு சொல்லி நம்மளால் முடியும். ஏதோ நிறுவனங்கள் பண்ணுறாங்க, ஒரு பொருள் உற்பத்தி பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எங்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அது யாரும் வாணான்றாங்கன்னு வாங்க வைக்க வேணும். மூணாவது, எங்கிட்ட ஒரு பொருள் இல்லை, ஒரு சேவை இல்லை, ஆனால் அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது, அங்கே ஒரு கேப் இருக்கிறது என்றால், அது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நம்ம கற்றுக்கணும், ரைட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு எடிட்டிங் வச்சுக்கோங்க, ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது, நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது, ரைட். அது மாதிரி கிடைக்குமான்னு இயங்கிட்டுருக்காங்க, நம்ம ஒர்க் பண்ணி கொண்டு வரலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்க முடியும். இந்த நோட் இட் பேட்ஸ்ன்னு இருக்கும், மஞ்சள் கலரில் நோட் இட் பேட்ஸ்ன்னு இருக்கும், அதை ஒரு அவர் ஆள் உற்பத்தி பண்ணார், அதுக்கு டிமாண்டே இல்லை, ஆனால் இவரால் முடிஞ்சது கொடுத்தார். ஓகே, ஸோ இது ஒரு பரிமாணம். நானாவது, எங்கிட்ட ஒன்றும் இல்லை, அதை கேட்குறவங்களும் கிடையாது, நான் அது கிட்டேயே போகாதீங்க. அதாவது எங்கிட்ட உற்பத்தியும் பண்ண முடியாது, தெரியாது, அதை பற்றி யாருக்கும் தெரியவும் தெரியாது, தேவையும் இல்லைன்னா போகாதீங்க. ஆக கண்டிப்பாக தொழில் முனைவோர்களாக வர முடியும், ஆனால் பொறுமை வேணும், நம்ம பேரில் ஒரு நம்பிக்கை வேணும். திருமணம் ஆகியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஒய்ஃபினுடைய சப்போர்ட் வேணும், நீங்கள் லேடியாக இருந்தால் உங்கள் ஹஸ்பண்ட் சப்போர்ட் வேணும், உங்கள் அப்பா அம்மா சப்போர்ட் வேணும், எல்லாத்தை விட என்னால் முடியும் என்ற ஒரு சுய நம்பிக்கை நமக்கு வேணும். இதெல்லாம் இருந்தால் தைரியமாக நீங்கள் வேலையை விட்டுட்டு ஆரம்பிக்கலாம். ஆனால் சும்மா பகற்கனவு கண்டுக்கிட்டு எல்லாம்
அதிர்ஷ்டம் இருந்தால் நம்மளால் ஜெயிக்க முடியும் என்று அதெல்லாம் இருக்கட்டும், தேவைதான், கடவுள் பக்தி வேணும், எல்லாம் வேணும். அதை விட கடுமையான உழைக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இருக்கும். இது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு நீங்கள் பண்ணலாம், பெல் பட்டன் அமுக்குங்க, இதை பல பேர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.